இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அத்வைத் சந்தன் அவர்கள் டைரக்ஷனில் அமீர் கான் அவர்கள் கரீனா கபூர் நாகா சைத்தன் நடிப்பு பார்த்தீங்கன்னா லால் சிங் சத்தா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிற வந்து அடுத்து போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கதா பாத்திரமா கதை புத்தகமா ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாமா அந்த படத்தை? சூப்பரா பார்க்கலாம். அமீர் கான் எப்படி பண்ணியிருக்காரு? இதுவரை இல்லாத ஒரு கேரக்டரா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருக்கும் எடுத்துக்கா, ஹேண்டிகேப்பா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டுங்க. சாதனை செய்யலான்றதுக்கு அவர் ஆர்வமா இருக்கும். கண்டிப்பா சூப்பரா இருந்தது. கரீனாவும் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. பட் மிலிட்ரி சீனு எக்ஸலண்ட்டாக இருந்தது. பட் எதிரின்னு கூட தெரியாமல் காப்பாற்றி அவரை கொண்டு வந்து அவரை இந்த அளவுக்கு நல்லவனாக மாற்றுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மெசேஜ் கொடுத்துருக்காருங்க. ஹேண்டிகேப்பாக இருந்துட முடியாது, ஹேண்டிகேப் எப்படி வேணாலும் சாதிக்கலான்ற மாதிரி வீர் சக்கரா விருது வரையும் போகலான்றதுக்கு எடுத்துக்காட்டாக வந்திருக்காரு. பத்துக்கு நான் 9.5. எனக்கு 7 கொடுக்கலாம். 9. லால் சிங் சத்தா பப்ளிக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபேமிலி வந்து தியேட்டரில் பாருங்கள், அப்போ தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம FDFS சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.